ஃபஸ்ட்டு மாதிரியா ஒரு கொலை செய்கிறேன், ஒரு முழு கோயிலை கோயம்புக்கு போகிறோம். ஐ எம் மாஸ்டர். அதாவது என்னென்னா இந்த பகுதியில் இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ கவிக்கும் என் டேடி வந்துட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் வீடியோ என்ன தெரியும் பிஜிஎம்ல. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இன்றைக்கி சண்டே, நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் குழம்புக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உயிரோட ஒரு சிக்கனை பிடிச்சி அதை சாகடிச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே வீரா தான் பார்த்தாங்க. ஸோ இதை கட் பண்ணுற வேலையுமே வீரா தான் பார்ப்பாங்க, நான் ஜஸ்ட் குக்கிங் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி என்னோடய குக்கிங்கில் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி சிக்கன் குழம்பு செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு முழு கோழியை கோயம்புக்கு போகிறோம். ஸோ பிரியாணிலாம் எதுவும் இல்லாமல் கோயம்புக்கு போகிறோம். ஸோ இதை அரிஞ்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோய் பார்த்துங்க, உயிரோடு தான் இருந்துச்சு. ஸோ 3 kg ஆகும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வந்துட்டாரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறேன்னு ஒரு தெரியாது. ஸோ நான் கோயில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கோயில் க்ளீன் பண்ண போகிறேன். உயிரோடு இருந்த கோயில் தான், அங்கே பாருங்கள் தோல் உரிச்சிட்டேன் பாருங்கள். எப்படி ரெடி பண்ணுற மட்டும் பாருங்கள். ஐ எம் மாஸ்டர், சிக்கன் மாஸ்டர். அப்புறம் நான் உங்கள்கிட்ட விளையாட்டாக பேசுகிற போராடி நம்பிட்டீங்க. பாருங்க ஆட்டு தோல் உதவியாமல் இருப்பேங்க கோயிலாம். அதாவது நான் கத்தி ஷார்ப்பாக இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஓய் வச்சிட்டேன் 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 கோயில் வச்சிட்ட பாருங்க. கோயில் கால் தனியாக தாச்சு வா, கையிலே இல்லையா? பிஜிஎம்ங்க. நெக்ஸ்ட் கால் வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மாதிரியா ஒரு கொலை செய்கிறேன், எல்லாம் பாருங்கள். முன்ன மாதிரி அங்கங்கே அடமொழி வச்சு வாழ்கிற வழி இல்லை, நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக அடமொழியோடு வாழ்கிற குடும்பம்டா. ஆய் நாங்கள் இது கூட சண்டை பட வேண்டியது. இந்த மாஸ்டர்லாம் எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியுங்க. கோயில் கூட ரெண்டாவது கால் கட் பண்ணிட்டேன். அடுத்து தான் வந்து தலையெடுக்க போகிறேன். இவ்வாறு காய்ஸ் எவ்வளோ ரத்தம் இந்த கத்தியில் பாருங்கள். சமரத்தம் நெக்ஸ்ட்டு கைத்தரத்துக்கு காலி பண்ண போகிறேன். பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுரா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். கோயோட தலை போது காலில். நெக்ஸ்ட்டு நம்ம கோயில் எப்படி பிரிக்க போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் கடையில் எடுத்து தெரியல, பட் நான் இப்படித்தான். கொலாப்ஸ் ஆகிட்டேன். வாவ் கோயட் பெட்டக்ஸ். கோயட தோலை தோலை உரிச்சிட்ருக்கேன் பாருங்கள்.
தோலை உரிச்சி நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு நம்ம பீஸ் கட் பண்ண போகிறோம். தோலை தூக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போடலாம்ல. வெயிட் பண்ணிட்டுருக்காங்களா காமியா நீ வேணா? இந்த பாரு ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எஸ் 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 தட்ஸ் கரெக்ட். அவர் ரக்க பகுதியில் இவ்வளோ ஸ்ட்ராங்கா. பாவம்னு சொல்லக்கூடாது. ஹெல்ப் பண்ணக்கூடாதா? கஷ்டப்பட்டு ஒரு சிந்தனை இருக்கிறான். தட்டு தட்டு தட்டு. ஆ ரைட் இருங்க ஒய்ஃப் இருங்க ஒய்ஃப். அதாவது என்னன்னா இந்த பகுதியில் இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கு. டிஸ்கவரி சேனல்ல வேற மேனஸ் வேல் மீ ரைட். எஸ் 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 லைட்டி பார்த்துட்டே இருக்கறப்ப அவள் கொஞ்சம் போடு. உனக்கு ஒண்ணுமே இல்ல போ. இதெல்லாம் கோழியோட கொழுப்பா? நோ 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 கோழியோட சதை இதுவா? எஸ் எஸ் எல்லோ கலர்ல இருக்கதெல்லாம் கொழுப்பா? எஸ் ஃப்ளஷ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்க. தரன் கோயோட சதியை நம்ம பிரிச்சிட்டோம் பாருங்க கைஸ். ஷேர் பண்ணி சாப்பிடணும். தூக்கு தூக்கு எக் இருக்கா பாரு. கையை கடிக்க போகுது. இந்த பிளாக் எக்கிரிட போகுது. நம்ம ஆளுக்கு சரிப்பங்க பிரித்து போடுவோம். ஓகே ஐயோ எவ்வளோ ஸ்டாங்க. கவிக்கோ நீ கவிக்கோ. அப்படியே போட தூக்கி போட எகிருதான்னு பார்க்கலாம். எகராது தலை உங்களுக்கு தான் தலைது. சண்டை போடுங்க. நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வாடா. வந்து பாடுறா வந்து வந்து பாடுறா. நீ வேணா சண்டைக்கு வா. காயத்ரி இந்த வீடியோ வியூஸ் போமா? போதும் போதும் அவ்வளோதான் போங்க. இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் பார்க்கணும், குக்கிங் வீடியோஸ் பியூட்டி டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திஸ் இஸ் அவேராகாயோ சேனல். இதெல்லாம் நாங்கள் வ்ளாக்ஸ் அண்ட் ட்ராவலிங் குக்கிங் பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். எங்களோட லைஃப் ஸ்டைலை இதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பிரியாணி விளாகும் போட்டிருக்கோம். ஸோ வில்லேஜ் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்வோம் அப்படிங்கிற விளாகும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்காக மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. எப்படி
சோ கறியெல்லாம் க்ளீன் பண்ணி சரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதில் கறி மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இதில் வந்து நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் சோம்பு போடுவேன் கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக. இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் அரிஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் மட்டும் ஊற்றிடுவேன். ஸோ இதில் வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். ஆனியன் வந்து ஒரு கோல்டன் ஃப்ரை ஆனவொடனே அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்கும். பட் பச்சை மிளகாய் நான் இதுக்காக வச்சிருக்கல. பச்சை மிளகாய் வந்து நெக்ஸ்ட் வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ பெப்பர் சிக்கனோட வீடியோவும் இதோட கண்டினியூவேஷனாக இந்த வீடியோவிலே இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் சால்ட் இல்லை கல் உப்பு போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன். ஸோ என்னோடய ஹேருக்காக நான் கொஞ்சம் கருவேப்பிலை எப்பவுமே எடுத்துக்குவேன். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சால் தான் நமக்கு இந்த பூண்டு இஞ்சியும் அடிப்படுத்தாமல் இருக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவேன். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா இது வந்து வதங்கிடும். 2 கிலோ சிக்கன் இருக்கிறதுனால என்னால் மொத்தத்தையுமே குழம்பு வைக்க முடியாதுன்றதுனால ஒரு 1 கேஜி மட்டும் குழம்பு வச்சுட்டு ஒரு 1/2 கேஜி நான் பப்ப சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து 1 கேஜியில் இருக்கிற சிக்கன்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த லெக் பீஸ் வந்து நல்லா வேகணுன்றதுனால நல்லா ஒரு 4-5 கோடு போட்டு நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். சில எண்ணெய் விடவே வீரா நல்லா சமைப்பாங்க. நான்வெஜ்லாம் அவங்க சமைச்சா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபிஷ் எல்லாம் கூட அவங்க தான் ஃப்ரை பண்ணி தருவாங்க. நான் என்றைக்காச்சும் ஆறாத தான் இருப்பேன். தேவையான அளவு சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆச்சி மசாலாவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான், 10 ருபீஸ் சாஷே தான். அந்த சாஷையில் இருக்கிற 1/2 பவுடரை நான் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நீ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், அதை நான் வீட்டில் தனியா எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு அரைப்பாங்கள்ல அந்த மிளகாத்தூளை போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் சின்ன கடாயை தரிச்சு அந்த சின்ன கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுகு போட்டு சோம்பு போட்டாச்சு. சோம்புக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த 4 பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுறேன். இது வந்து கருகி போகாத அளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் ஆனியனை ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து ஒரு 2 ஆனியன் ஃபுல்லாக, ஒரு சின்ன ஆனியன் வந்து 2 ஆனியன் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த 2 ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறமா இதில் வந்து தக்காளியை ஆட் பண்ணேன். ஸோ வசதியில் நான் கருவேப்பிலை எல்லா டிஷ்லையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கணுன்றதுனால இதுலேயுமே நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா டிப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் நான் தக்காளியை ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து ரொம்ப இஞ்சி பூண்டு வதங்க விடக்கூடாது, அந்த ஃப்ளேவர் வந்து போயிடும். ஸோ அந்த ஃப்ளேவர் போகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து தொக்கா வைக்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து இதெல்லாம் தக்காளி ஆட் பண்ணிடணும். ஸோ வந்து அந்தளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு உடனே தக்காளி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 1 இல்லை 1.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணால் போதும். பிகாஸ் இதில் வந்து நான் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால தக்காளியோட புளிப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் தக்காளி வந்து குறைவாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியை போட்டு நல்லா டிப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதில் நான் வந்து சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதில் போடுற சிக்கன்ஸையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சிக்கனை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 மினிட்ஸ் வந்து சிக்கனை போட்டு
கரெக்டு கரெக்டுங்க. அப்புறமா நம்மளுக்கு வந்து ஆச்சி பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுறோம். ஸோ பெப்பர் பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆச்சி சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு பெப்பர் சிக்கன் ரெடி. பெப்பர் பவுடரை நம்ம வந்து லிமிட்டடாக தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டிங்கன்னா உடம்பு ஹீட் ஆகிடும். இதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும். இது வந்து நான்கு சப்பாத்திக்கு இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. இதில் வந்து லிமிட்டடாக ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணும்னா நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சமைச்ச குழம்புல நம்ம தேங்காய் பாலை அரைச்சி ஊற்றிட்டோம்னா நம்மளோட குழம்பு ஃபினிஷ் ஆகணும், பெப்பர் சிக்கனாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எல்லாேருக்கும் சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.